वेलकम टू एजुकेशन टाइम इन तमिल सीबीएसई क्लास 11th के चैप्टर 4 में रखा पार्ट टाइम वीडियो इधर मोशन इन प्लेन इन द चैप्टर पति दां पाते ट्रको इप एवरेज वेलोसिटी अंड इंस्टेंटेनियस वेलोसिटी अब इना ये नंगे दां पति इन द वीडियो लो पाक परों इधर कुमने चैनल सब्सक्राइब पना दों सब्सक्राइब पनी कोंगा पकतले का बेल आइकॉन इन क्लिक पनी कोंगा अब दां नम आदत पोर वीडियो नोटिफिकेशन उनके डायरेक्टा करेकों ओके सो इप्पन नम और ऑब्जेक्ट वंदे प्लेन ला मूव आयिट्रुक्कु अंद ऑब्जेक्टोड़ एवरेज वेलोसिटी अप्पडिना एन्नंगिरद पत्ति पाक्कपोरोम अदु एप्पडि कडैक्कुम नमक्कु अप्पडिंगिरद पत्ति पाक्कपोरोम इदुक्कु मुन्नाडि पार्ट्ल नम्म क्वेश्चन वेक्टरना एन्न डिस्प्लेसमेंटना एन्नन्नु पार्त्तुट्टु वंदुट्टोम अद नम्म नल्ला ज्ञापकम वच्चुक्कणुम सेना अद यूस पण्णि नम्म पण्ण पोरोम इप्प एवरेज वेलोसिटी वेलोसिटीना नमक्कु एन्न अप्पडिंगिरद तेरियुम डिस्प्लेसमेंट डिवाइडेड बाय टाइम टेकन अदावदु ओरु ऑब्जेक्ट मूव आन शॉर्टेस्ट डिस्टेंस डिवाइडेड बाय அது மூவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அது ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது வெலாசிட்டியாக கிடைக்கும் அதே மாதிரி தான் பிளேன்லையும் பிளேனுங்கும் போது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் இதுதான் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஓகே இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி பார் அப்படின்னு நோட் பண்ணுவோம் ஓகே த ஆப்ஜெக்ட் இஸ் the ratio of the displacement and the corresponding time interval and the displacement நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அதுதான் கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் அப்படிங்கிறது அப்போ இது ரெண்டையும் நம்ம ரேஷியோ போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியை வி பார் அப்படின்னு நோட் பண்ணுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி பார்ட்லேயே நம்ம படிச்சிருப்போம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டெல் ஆர் அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கான டைம் இது ஒரு தரம் ஒன்றவங்களுக்கு இந்த பிக்சரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் ஓங்கிற ஆரிஜின்லேருந்து நம்ம பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பி டேஷ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இந்த ப்ளூ லைன் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆன டைரக்ஷன் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆனதுலேயே பிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் பி டேஷ்ங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆருங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆர் ஆர் டேஷுங்கிறது பி டேஷ்க்கான பொசிஷன் வெக்டர் இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இன்பிட்டிவின் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன டெல் ஆர் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு அப்போ டெல் ஆர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் கண்டுபிடிச்சிடுறோம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான டைம் டி இதுக்கான பி டேஷ்க்கான டைம் டி டேஷ் அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டெல் டி ஓகே ஸோ அப்போ ரேஷியோ பொசிஷன் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் கிளியர் ஓகே இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு என்னங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருப்போம் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் டெல் எக்ஸ் அதாவது இந்த பொசிஷன் எக்ஸ் ஆக்சஸில் அது மூவ் ஆன தூரம் ப்ளஸ் ஒய் ஆக்சஸில் அது மூவ் ஆன தூரம் ஓகே ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ எக்ஸ் ஆக்சஸில் டெல் எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சஸில் டெல் ஒய் ஜே கேப் டிவைடட் பை டெல்டி டெல்டிங்கிறது அதுக்கான டைம் ஓகேவா நம்ம ரெண்டு ஆக்சஸ்லேயும் போட்டிருக்கோம் பிளேனுங்கிறதுனால பிரித்து எழுதியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை தனியாக டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டி ஐ கேப் ஓகே ஸோ டெல் எக்ஸில் அது மூவ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் டெல்டி அதே மாதிரி ஒய்யில் அது மூவ் ஆகிறதுக்காக ஒய்யில் அடுத்தபடி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அது எடுத்துக்கிட்ட டைம் டெல்டி ஓகே ஸோ இது ரெண்டையும் நம்ம ரேஷியோ போட்டு எழுதியாச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சஸில் அப்போ அதனுடைய வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சஸில் அதனுடைய வெலாசிட்டி அப்படிங்கும்போது என்ன இதுதான் இல்லையா ஸோ அதை இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பிஎக்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி பிஎக்ஸ் பார் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஆக்சஸில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி விஒய் பார் ஜே கேப் ஓகே ஸோ அதுதான் ரெண்டு கம்பைன் பண்ணி நம்ம காமன் டேர்ம் என்ன எழுதிட்டோம் வி பார் ஈக்குவல் டு டெல் ஆர் பை டெல்டி அதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி நமக்கு ஓகே அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியோட டேரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி நோட் பண்ணுறதுல நமக்கு டேரக்ஷன் கொடுக்கக்கூடியது எது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டேரக்ஷனில் இருக்கோ அந்த டேரக்ஷனில் தான் வெலாசிட்டியும் இருக்கும் ஸோ இந்த டேரக்ஷன் ஆஃப் த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் த சேம் ஆஸ் த டெல்லார் டெல்லார்னால் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எந்த டேரக்ஷனில் இருக்கோ அதே டேரக்ஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டியும் இருக்கும் ஓகே கிளியர் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி
இப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்ததுலேயே ஒரு பாயிண்டில் ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆன வெலாசிட்டியிலேயே ஒரு பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது. நம்ம எப்படி ஸ்ட்ரைட் லைன் மோஷனில் படித்தோமோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு பிளேனையும் வச்சுட்டு ரெண்டு காம்பவுண்ட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான். ஸோ அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும்னா எக்ஸ் ஒய் இந்த பிளேன் சர்ஃபேஸில் என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் நீங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க, இல்லைனா இந்த பாயிண்டில் அதனுடைய ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கும் பொழுது அதுக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ நம்ம என்ன சொன்னோம், பீலேருந்து பி டேஷ்க்கு போகும்போது கண்டிப்பாக டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏன்னா ரெண்டு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுறோம், அந்த அட்ட டைமில் அந்த ஒரு பாயிண்டில் அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ அந்த ஒரு பாயிண்டில் அதனுடைய டைம் எவ்வளோ இருக்கும், ஜீரோ. அப்போ டெல்டி அப்படிங்கிறது ஜீரோ ஓகேவா. ஸோ இதை நம்ம இந்த பிக்சர்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த லிமிட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி அஸ் அட் த டைம் இன்டர்வல் அப்ரோச்சஸ் ஜீரோ. ஸோ டைம் இன்ட்ரவல் ஜீரோவாக இருக்கும் பொழுது அந்த லிமிட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் இன்ட்ரவல் ஜீரோவாக இருக்கிற அந்த வேல்யூவில் நம்ம அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஓகே. ஸோ அப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டியே நம்ம எடுத்துக்கலாம், ஆவரேஜ் வெலாசிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு லிமிட் ஜீரோன்னு இருக்கும்போது, எந்த லிமிட், டைம் லிமிட் ஜீரோன்னு இருக்கும் பொழுது, டைம் ஜீரோ அப்படின்னா பாயிண்ட் ஒரே பாயிண்ட் தான் ஓகே, அந்த ஒரே பாயிண்டில் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம வீனே நோட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் வந்து டெல்டி ஈக்குவல் டு ஜீரோ, இது வந்து கண்டிஷன். ஜி டெல் ஆர் டிவைட் பை டெல்டிங்கிறது என்ன நமக்கு, வெலாசிட்டி. எதோட வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி ஓகே. ஸோ இதை அப்போ லிமிட் ஜீரோவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட் லைன்லே படிச்சிருக்கோம், லிமிட் ஜீரோவாக வருது அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன எழுதணும், டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். அப்போ டிஆர் டிவைட் பை டிடி டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவேஷன் எழுதணும். இப்போதுக்கு என்ன அர்த்தம், டைமை பொறுத்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தோமோ அதே மாதிரி அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட அதாவது டெல் ஆரோட வேல்யூவை இருக்குது பார்த்திங்களா, டெல் ஆரோட வேல்யூவை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் ஓகேவா. ஸோ அப்போ டெல் ஆரோட வேல்யூ ஆவரேஜ் வெலாசிட்டியில் டெல் ஆரோட வேல்யூவை நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா எது குறையும், பேரலாக டைமும் நமக்கு குறையும் இல்லையா. ஸோ அப்போ டெல்லாரோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம குறைச்சிக்கிட்டே வரப்போகிறோம், அதே நேரத்தில் டைமும் நமக்கு கம்மியாகிக்கிட்டே வரும். இப்படியே நம்ம குறைச்சிட்டே வந்தோம்னா என்ன ஆகும், ஒரு டைமில் ஒரே பாயிண்ட்டில் நமக்கு வந்து நின்றுடும் ஓகேவா. அப்போ டைம் வந்து டெல்டிங்கிறது ஜீரோவாகிடும், அந்த இடத்துல டெல்லாரோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட வேல்யூ கிடச்சிரும் ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதே ஃபஸ்ட்டு படத்தை நம்ம எடுத்துக்கிறோம், பொசிஷன் வெக்டர் ஆர் ஆர் டேஷுங்கிறது இது வந்து எதுக்கு, பிபி ஒன் அப்படிங்கிறதுக்கான பொசிஷன் வெக்டர். அப்போ பிலேருந்து பி ஒன்னுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டெல் ஆர் ஒன், இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிகரில் ஓகேவா. ஸோ அப்போ டெல் ஆர் ஒன், அப்போ டைம் டேக்கன் நமக்கு என்னவாக இருக்கும், இங்கே டிஆர் இருக்கும் இங்கே டி ஒன்னாக இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோவாக இருக்கும் நமக்கு கிடைக்கும், டெல் டி ஒன் நோட் பண்ணிக்கலாமா ஓகே. ஸோ ஓகே, இப்போ நமக்கு இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் கண்டுபிடிச்சாச்சு, பிலேருந்து பி ஒன் வரையும் சரி. ரெண்டாவது ஃபிகரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான், இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் டெல்லார் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதை நம்ம கம்மி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸுக்கும் வெக்டர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஓகேவா. வெக்டர் நம்ம போடுற லைனை பொறுத்து மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னோம் ஓகே. ஸோ அப்போ இங்கே கம்மியாயிடுச்சு, பி ஒன்றுக்கும் பி டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கம்மியாயிடுச்சு. அப்போ இதில் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி டெல் ஆர் டூ அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் அப்போ டைம் என்ன, டெல் டி டூ. இந்த சிம்பிள் நம்ம எதுக்கு போடுறோம், ஒன்றை விட ரெண்டாவது ஃபிகரில் நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கம்மியாயிடுச்சு ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறோம், தேர்ட் ஃபிகர் போகிறோம். இந்த தேர்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இன்னும் பி ஒன்றுக்கும் பி த்ரீக்குமான டிஸ்பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு
ஓகேவா கிளியர் ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன கிடைக்குது டெல் ஆர் த்ரீ டிவைடட் பை டெல் டி த்ரீ இது டெல் ஆர் டூவை விட ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் குறைச்சிக்கிட்டே வந்து ஃபைனலாக ஒரு பாயிண்டில் அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ அதுக்கான ஃபிகர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்குது இந்த மாதிரி கிடைக்குது பொசிஷன் வெக்டர் ஆறு நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டு பி அந்த பீங்கிற பாயிண்ட்லேயே நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது செகண்டில் இவ்வளோ தூரத்தில் இருக்குது தேர்டில் இவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வந்தோம் இப்போ நம்ம ஃபைனலாக நோட் பண்ணும்பொழுதும் அதனுடைய டைரக்ஷன் நோட் பண்ணும் இல்லையா ஸோ அப்போ பீங்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பீங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம டைரக்ஷன் நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி கிடைக்குது இந்த டைரக்ஷன் எப்படி கிடைக்குது அந்த ஆப்ஜெக்ட் எந்த பாத்தில் மூவ் ஆச்சோ அதனுடைய டேஞ்சண்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்குதா தொடுகோடு அந்த பாயிண்ட்டை நம்ம தொட்டுக்கிட்டு போகிற ஒரு லைன் மாதிரி நமக்கு கிடைக்குது இல்லையா அதோட டைரக்ஷனுங்கிறது இதனுடைய டைரக்ஷன் ஆவரேஜ் சாரி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வியோடைய டைரக்ஷன் அப்போ ஒரு ப்ளேனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அந்த ஆப்ஜெக்டில் ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் என்ன வெலாசிட்டி நம்ம பார்க்குறோம் அந்த வெலாசிட்டியை நோட் பண்ணிவிட்டு அதோடைய டைரக்ஷன் நோட் பண்ணும் பொழுது அதோடய டைரக்ஷன் ஒரு டேஞ்சண்ட் மாதிரி நமக்கு கிடைக்குது ஓகேவா ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் ஆன் த பாத் அதனுடைய பாதையில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் அதனுடைய டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் இஸ் டேஞ்சென்ஷியல் ஆஃப் த பாத் அட் தட் பாயிண்ட் அண்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அந்த ஆப்ஜெக்டோட மோஷன் எப்படி இருக்கும் அந்த பாதையில் ஒரு புள்ளியில் டேஞ்சண்டாக நமக்கு கிடைக்கும் எது அதனுடைய வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஓகேவா வெலாசிட்டியோட டைரக்ஷன் ஓகே அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு காம்போனன்ட்ஸ் ஃபார்ம்னு ஒன்று போடுறோம் எதுக்கு இந்த காம்போனன்ட்ஸ் ஃபார்ம் போடுறோம் நம்ம கண்டுபிடிக்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடது அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதோடய இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு காம்போனன்ட்ஸ் கிடைக்காது ஏன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனில் ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் மூவ் ஆக முடியும் ஒரே டைரக்ஷன் மட்டும்தான் மூவ் ஆக முடியும் ஆனால் இந்த பிளேன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் நம்ம ரெண்டு டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அதனுடைய காம்போனன்ட்ஸை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தெரியும் ஆவரேஜ் வெலாசிட்டி அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை நம்ம எப்படி நோட் பண்ணலாம் வி ஈக்குவல் டு டிஆர் பை டிடி அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் ஓகே ஸோ ஏன்னா லிமிட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது டிடி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லிமிட்டில் அப்படிங்கிறதுனால ஓகே ஸோ அதனால் இதை கொண்டு வந்துட்டோம் இப்போ லிமிட் டெல்டி ஈக்குவல் டு ஜீரோ டு லிமிட் எழுதிக்கலாமா எழுதிக்காச்சு டிஆர் அப்படிங்கிற வேல்யூ என்ன டெல் எக்ஸ் ப்ளஸ் டெல் ஒய் இல்லையா இது ஐ கேப் இது ஜே கேப் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டி ஐ ப்ளஸ் டெல் ஒய் டிவைட் பை டெல்டி ஜே ஓகே ஸோ இப்போ நம்ம ஐ வந்து யூனிட் வெக்டர் காமன் டேம் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அதனால் அதை நம்ம வெளில எடுத்துட்டோம் ஒன்று தான் அதனுடைய வேல்யூ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நம்ம வெளில எடுத்துட்டோம் அப்போ டெல்டி ஜீரோ லிமிட் டெல் எக்ஸ் பை டெல்டி எக்ஸ் காம்போனன்ட்ஸ் ப்ளஸ் ஜே எக்ஸ் வெளில எடுத்தாச்சு ஜீரோ டெல்டி ஜீரோ லிமிட் டெல் ஒய் பை டெல்டி அதாவது இந்த பாயிண்டில் எக்ஸ் ஆக்சஸோட வெலாசிட்டி எவ்வளோ எக்ஸ் ஆக்சஸோட பொசிஷன்லேருந்து அந்த வெலாசிட்டி எவ்வளோ ஒய் ஆக்சஸோட பொசிஷன்லேருந்து அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ ஓகே ஸோ அதுதான் நம்ம ஒய் எக்ஸ் ஆக்சஸில் அதோடய டைம் என்ன ஒய் ஆக்சஸில் இருக்கும்போது அதனுடைய டைம் என்ன எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த பீங்கிற புள்ளி எந்த டைமில் இருந்துச்சு ஒய் ஆக்சஸ்லேருந்து பார்க்கும்பொழுது பீங்கிற புள்ளி எந்த டைமில் இருந்துச்சு அப்போ டைம் ரெண்டுமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஒரே புள்ளியில் தான் நோட் பண்ணுறோம் அப்போ ஆக்சஸில் பொசிஷன் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகுது ஓகேவா ஸோ அப்போ டெல் எக்ஸ் டெல்டிங்கிறது என்ன அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது ஓகே எக்ஸ் ஆக்சஸில் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஆக்சஸில் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே ஸோ இப்போ நம்ம லிமிட் போட்டோமா லிமிட் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் டிஎக்ஸ் பை டிடின்னு மாற்றிக்குவோம் அதே மாதிரி டெல் எக்ஸ் பை டெல் ஒய்யை டிஒய் பை டிடின்னு மாற்றியாச்சு ஓகே இப்போ டிஎக்ஸ் பை டிடியை விஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எக்ஸ் ஆக்சஸில்
dy by dt நம்ம என்ன எழுதுறோம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி y ஆக்சஸ்ல ஓகே சோ அதான் அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி v equal to இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் x ஆக்சஸ் i cap plus இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் y ஆக்சஸ் j cap ஓகே சோ அப்ப ரெண்டுக்கும் காமனா அந்த புள்ளியை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணியாச்சு ஓகே சோ இப்போ vx-ங்கிறது என்ன அப்படிங்கறத நான் தனியா எடுத்து எழுதிருக்காங்க vx-ங்கிறது dx by dt vy-ங்கிறது dy by dt அப்படிங்கறத எடுத்து எழுதிருக்காங்க அவ்வளவுதான் ஓகே சோ இதான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அதுக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க போறோம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி நம்ம என்ன எழுதணும் v equal to vx i cap ப்ளஸ் விஒய் ஜே கேப் அப்படின்னு எழுதணும் இல்லையா ஸோ இப்போ விக்கு வந்து நம்ம என்ன வந்து மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது மேக்னிட்யூடு அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கு மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வி ஸ்கொயர் வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர் இந்த ஹோல் ஸ்கொயர் ஓகே இது ஏன் நம்ம வந்து ஐ கேப் ஜே கேப் போட்டோம் நம்ம போனதுலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஐ கேப்புங்கிறது யூனிட் வெக்டர் அதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா அதனுடைய வேல்யூ ஒன்று ஜே கேப்புக்கும் அதே மாதிரி தான் ஒன்று ஓகே ஸோ அதனால் நம்ம அதை போட தேவையில்லை அப்போ விஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் விஒய் ஸ்கொயர் ஓகேவா ஸோ மேக்னிட்யூட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு எதுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வீக்கு அடுத்து நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு பிக்சர் போட்டிருக்கோம் ஓங்கிற ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணியிருக்கோம் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்பொழுது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணியிருக்கோம் அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வெலாசிட்டியோட டைரக்ஷன் நோட் பண்ணுறோம் டைரக்ஷன் எப்படி வரும் நமக்கு டேஞ்சண்டாக வரும் அதுதான் இந்த பாயிண்ட்டை தொட்டுக்கிட்டு இப்படி டேஞ்சண்டாக போயிருக்கு அதுதான் வெலாசிட்டியோட டைரக்ஷன் வி ஓகே ஸோ வந்துலேருந்து இது வரும் நமக்கு எந்த அந்த இந்த ஆரோ மார்க் எதை குறிக்குது அதனுடைய மேக்னிட்யூடா ஸோ அது வரலும் குறிச்சாச்சு அப்போ இந்த பாயிண்டில் அதனுடைய விஎக்ஸுக்கு விஎக்ஸ் ஐ கேப் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்டில் விஒய் ஜே கேப் இதை நம்ம நோட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ட்ரையாங்கிள் தான் நமக்கு தீட்டா அப்படிங்கிற ஆங்கிளை ஏற்படுத்துது அப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும் வியோட டைரக்ஷன் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் டேர்ன் தீட்டா கண்டுபிடிக்கணும் டேர்ன் தீட்டாக்கு இந்த எக்ஸ் விஎக்ஸ் சைடு நம்ம என்ன பண்ணுவோம் விஎக்ஸ் ஈக்குவல் டு வி காஸ் தீட்டா அதே மாதிரி விஒய் சைடு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் சைனு அப்போ விஒய் ஈக்குவல் டு வி சைன் தீட்டா இதெல்லாம் ஸ்ட்ரைட் லைன் நடத்தும்போது நடத்தியிருப்பேன் இதுக்கு முன்னாடியும் நடத்தியிருப்பேன் ஓகேவா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க விஒய் சைன் தீட்டா நமக்கு டேர்ன் தீட்டாவோட வேல்யூ வேணும் அப்போ நமக்கு என்ன வரும் சைன் பை காஸ் தானே டேன் அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா இப்படி போடும்போது வி சைன் தீட்டா வி காஸ் தீட்டான்னு போடுவோம் வியும் வியும் கேன்சல் ஆகிடும் அதனால் டைரெக்டாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா போட்டேன் விஒய் டிவைடட் பை விஎக்ஸ் ஏன்னா சைன் தான் மொழி எழுதியிருக்கோம் அதனால் விஒய் பை டிவைட் பை எக்ஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும் டேர்ன் தீட்டா விஎக்ஸ் பை விஒய் நமக்கு தீட்டா தேவை தீட்டா தேவைன்னா டேர்ன் என்ன பண்ணும் இன்வர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்போ டேர்ன் இன்வர்ஸ் விஒய் பை விஎக்ஸ் கிளியர் ஓகே இப்போ நமக்கு விஎக்ஸோட வேல்யூ விஒயோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தீட்டாவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் கிளியராக ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா என்ன ஒரு பிளேனில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அதான் பாயிண்ட் நம்ம ஒரு பிளேனில் மூவ் ஆன ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஓகேவா அப்போ வெலாசிட்டிங்கிறது நமக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம் அப்போ ஒரு பிளேனில் ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன டிவைட் பை டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அதனால் அதனுடைய டேட்டாஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் ஆவரேஜ் வெலாசிட்டியை கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிலேருந்து ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னா என்ன ஆவரேஜ் வெலாசிட்டிலேயே ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட்டில் டைம் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்காது அதனால் டைம் ஜீரோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னிட்யூடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி ஆங்கிள் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியில் ஆங்கிள் தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் தீட்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை குறிக்கும் ஓகே ஸோ டைரக்ஷனை பார்த்தோம்
இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் வெலாசிட்டியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குமோ அதே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸை பொறுத்தவரை ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டில் நமக்கு நோட் பண்ணுறோம் டைரக்ஷன், அதனால் நமக்கு அது ஒரு டேஞ்சன்ட் லைனாக கிடைக்கும். இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற அந்த லைனில் ஒரு டேஞ்சண்டாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எது டேரக்ஷன், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியோட டேரக்ஷன். கிளியர்? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.